நந்தினி, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட் நினைச்சி தேவையில்லாம பவித்ரா வாழ்க்கைய கெடுக்காத. ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணி எங்க நிம்மதியே கெடுத்த, இங்க வந்து பவித்ராவோட வாழ்க்கையையும் கெடுக்கிறியா? என்னடி பாக்குற, நவீன் தான் பவித்ராவோட புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏண்டி இப்படி பண்ற? உன்னால நாங்க எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறது, இனிமே படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னை எங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கடி. அவங்க ரெண்டு பேரையும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அம்மா, நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு பெத்ததுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஏன் அவன் மேல கோவப்படுறீங்க? மாமா, நீங்களும் நவீன் மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். எனக்கும் நவீனுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நவீன் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இருந்தேன். இதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாம தவிச்சேன். அப்பதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நந்தினியை பார்த்தேன். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது நானும் நந்தினியும் ஷேர் பண்ணிக்காத விஷயமே இல்லை. அதனால என் பிரச்சனையை சொல்ல இவளை தேடி வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் பிரச்சனைக்கு காரணமே இவதான். இவளும் நவீன மறக்க முடியாம கல்யாணம் பண்ணிக்கல. நவீனாலையும் என்ன கல்யாணம் பண்ணி நந்தினிய மறக்க முடியல. கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாம காதலிச்சவளையே நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. தான் காதலிச்ச பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புமா. ஊர் உலகத்துல காதலிச்ச எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாப்பா வாழ்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு வேறொரு பொண்ணையோ வேறொரு பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? மத்தவங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள நீங்க பேசாதீங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சது ஐயா சொன்ன மாதிரி தப்புதாமா? அவங்கதான் மாமா கரெக்ட், நாம தான் தப்பு. நவீன், நீ எப்போ பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு நீ என்னடானா கிஃப்டை வீட்டில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நேம், லெட்டர் பேடு, லொட்டு லொசுக்கன்னு இப்படி எல்லாத்துலேயும் இப்படி ஒரு பேரை வச்சுட்டு ரொம்ப தப்பு. என்னால் ஒன்று மறக்க முடியல நந்தரி. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை நாசம் பண்ற? அவன் நல்லவ. பவித்ரா நல்ல பொண்ணுதான், அவைய கூட சந்தோஷமா வாழதா வந்தா. ஆனா என்னால அவளை மனைவி ஏத்துக்க முடியலையே. ஏன்னா நீ உன்னால சின்ன வயசுல நம்ம பிரியறதுக்கு உங்க அம்மா எப்படி காரணமா இருந்தாங்களோ அதே மாதிரி என் விருப்பம் இல்லாம பவித்ரா நான் கல்யாணம் பண்ணதுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம். என்னால ஒரு மறக்க முடியல நந்தினி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. காலம் கடந்து இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு நவீன்.
ஒழுங்கு மரியாதை பவித்ரா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. இதால முடியல நந்திரி. ஏய், திரும்ப திரும்ப முட்டாள்தனமா இப்படி பேசிட்டு இருக்காத. இப்படி ஒருத்தனை லவ் பண்ணேன்னு நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. சரி, இப்ப என்ன பவித்ராவோட நான் சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதானே? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றியா? ம், சொல்லு. நானும் பவித்ராவோட சந்தோஷமா வாழ்றேன் சொல்லு நந்தினி. உன்கிட்ட தான் கேக்குறேன், உன்னால முடியாதுல்ல? அப்ப என்னாலே முடியாது. நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நவீனும் என் கூட வாழ மாட்டா. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க, நானும் சந்தோஷமா இருப்பேன். மொத்தத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். தீபிகாவை நான் கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? இனிமே இவதான் என் உலகம்.